ராசி சக்கரம் கேட்டு நினைச்சிருக்கீங்க ஆன் இ பஞ்சாங் டிவி. இந்த வாரம் அதாவது ஏப்ரல் 22 தேதியிலிருந்து ஏப்ரல் 28 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன, ஏற்றம் மிகுந்த ஒரு வாரமா, இல்ல நீங்க எந்த அதிக விஷயத்தை நீங்க வந்து செய்யணும் செய்யக்கூடாது, சந்திராஷ்டமம் இருக்கா, எந்த கடவுளை வணங்கணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க ஒன்லி ஆன் ராசி சக்கரம். மிதுன ராசி நண்பர்களே, குடும்ப நிர்வாகம் உற்சாகமான ஒரு வாரத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார நிலைமை ரொம்ப திருப்தியா இருக்கும், அனாவசிய செலவுகள் எதுவுமே இருக்காது, உடல் ஆரோக்கியம் மேம்படும், சிலருக்கு வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி உறவினர்களோட சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறனால பொறுமை ரொம்ப அவசியம். வீட்டுல பராமரிப்பு பணிகள் காரணமா உடல் அசதி இருக்கும், அரசாங்க அதிகாரிகளால ஆதாயம் கிடைக்கும், வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும், சக வியாபாரிகளோட சுமூகமான ஒரு போக்கும் இருக்கும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், குடும்பத்தினரோட அனுசரிச்சு போங்க, அது ரொம்பவே நல்லது. மாணவர்கள் படிச்சத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எழுதி பார்த்தாதான் மனசுல எதுவுமே பதியும் அப்படின்னு சொல்லலாம். கலை மற்றும் படைப்பு துறையினர் பொறுத்தளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை தக்க வச்சுக்க நீங்க நிறையவே உழைக்கணும், ஏன்னா ஓரளவுக்கு தான் வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். வாகன பயணம் கூடுமான அளவுக்கு தவிர்த்துடுறது ரொம்பவே நல்லது. சந்திராஷ்டமம் இந்த வாரம் உங்களுக்கு கிடையாது. பழனி ஆண்டவரை தினமும் பூஜை பண்ணுங்க, விளக்கு ஏத்துங்க, இது உங்களுக்கான ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாம பார்த்தது மிதுன ராசி நண்பர்களுடைய வார பலன்கள். தெரிஞ்சுக்க போறது அவங்களுக்கான epanchang.com உடைய ரேட்டிங். இந்த வார ராசி சக்கரத்துல உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன அப்படிங்கறத பாத்திருப்பீங்க. ஏப்ரல் 22-28 வரைக்குமான பலன்கள் இது. இனி அடுத்த வார பலன்கள் தெரிஞ்சுக்க அடுத்த வார ராசி சக்கரத்துல நீங்க இணைஞ்சிருக்கும் ஒன்லி ஆன் இ பஞ்சாங் டிவி. இ பஞ்சாங் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வரும். அடுத்த வார ராசி சக்கரத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye.